அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பார்க்கறோம். தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் கட்டத்தில் இன்றைக்கி இருக்கிறவங்க கமல், ரஜினி, சீமா. என்னங்க இவங்க மூணு பேர் தானா? ஸ்டாலின், தினகரன், ஓபிஎஸ் இவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இவர்கள் கையில் அதிகாரம் இன்று இருக்கிறது. உலகத்தையும் ஆளும் அந்த ஒரு அரசியல் ஒற்றை அரசன், அந்த ஒன்றரை கண் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு கண் அப்படி காட்டுவான் பார்த்தீங்களா, அந்த ஒற்றை அரசியல் இன்றைக்கி உங்கள் பக்கம்தான் இருக்குது. உங்கள் மூணு பேருமே அந்த ஏஜென்ட் தான். இதில் திருமூரன் காந்தி இருக்கிறாரு, அது வேறு பக்கம் பார்த்துக்கலாம். கமலுக்கு கீழே இயங்குகிற இந்த ரெண்டு கட்டமைப்பு, ஒன்று சீமான், ஒன்று ரஜினிகாந்த். கமலால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த சீமான், கமலால் உருவாக்கப்பட்டவர் தான் இந்த ரஜினிகாந்த். உங்கள் மூன்று பேருமே அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரே தத்துவத்தை தான் மீண்டும் மீண்டும் பேசுகிறாங்க அப்படின்ட்டு யாருக்கும் புரியறதில்லை. பாமராசன் ஒரு திரைப்படம் கமல் நடிச்சிருப்பார், அதில் சொல்லுவார், மனைவி தான் ரெண்டு பொண்ணுகிட்டையும் சொல்லுவார், எப்படி மாற்றி மாற்றி கேட்டாலும் நம்ம தெளிவாக இருக்கணும், நம்ம எல்லாமே ஒரே மாரி சொல்லக்கூடாது, ஒரே மாரி சொன்னால் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுபோல் தான் இந்த மூணு பேருமே ஒரே கருத்தை வெவ்வேறு வடிவில் வெவ்வேறு வார்த்தையால் பயன்படுத்துகிறாங்க. அது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி உங்களா ஒரே போல் பேசுகிறாங்க, உங்களா யார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சீமான் கட்சி ஆரம்பித்தது நாம் தமிழர் அப்படின்ற பேரில். அவருடைய மெழுகுவர்த்தி, இரட்டை மெழுகுவர்த்தி உங்களுக்கு தெரியும். எலும்பு நாட்டியோட சிம்பிள் இந்த இரட்டை கோபுரம், அது 11 என்ற எண்ணெய் குறிக்கும். அதனால தான் ட்வின் டவர் அவங்களுடைய அடையாளம். மேலும் ஜெமினி ராசியை அது குறிக்கும். ஃப்ரீ மேசன்ற சிம்பிள் வந்து ஜெமினி ராசியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ ஏற்கனவே வெளியிட்டிருந்தோம், அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த லைட்டு, டார்ச் லைட்டை வந்து கமலஹாசன் காட்டுவார், சீமான் மெழுகுவர்த்தியை காட்டுவார். இது ரெண்டுமே நெருப்பின் அடையாளம். இது வந்து தமிழருக்கு எதிரான அடையாளம். நெருப்பு என்பவன் சிவனுக்கு எதிரான ஒரு அடையாளம். உங்கள் ரெண்டு பேருமே இந்த நெருப்பை தான் காட்டுவாங்க. அதே போல தான் மிஸ்டர் ரஜினிகாந்த் லோட்டஸை காட்டுவார், தாமரையை காட்டுவார். தாமரை நேரடியாக நெருப்போட அடையாளங்க. நான் ரொம்ப பேர்த்துக்கு தெரியாது தாமரை வந்து எப்படி சூரியனோட அடையாளம்னு சொல்லிட்டு. சூரியனுடைய ஒளி கதிர்களால் தான் அந்த ஆரஞ்சு லைட் படும்போது தான் தாமரை விரியும். தாமரை மொட்டாக இருந்துச்சுன்னா சூரியனோட அடையாளம் கிடையாது. விரிஞ்ச தாமரை என்பது சூரியனை மட்டும் தான் குறிக்கும். சூரியன் ஒளி இல்லைன்னா, அந்த நெருப்பு இல்லைன்னா இது விரியாது. இந்த மூணுமே ஒரே அடையாளம் தான். ரஜினி காட்டுற இந்த சிம்பிளும் எலும்பு நாட்டி இந்த ட்வின் டவர் தான் 11 என்ற எண்ணெய் தான் காட்டும், இரட்டையரல் தான் காட்டும். இது ஜெமினி ராசியை தான் குறிக்கும். இதே இதை தான் சீமான் கட்சியை பார்த்தோம், இரட்டை மெழுகுவர்த்தி இதுவும் அதை தான் குறிக்கும். மக்கள் நீதி மையம் அவர் கட்சியை பாருங்கள், MNM ஆனோகிராம். எந்த பக்கம்ந்து பார்த்தாலும் ஒரே போல் தெரியும். இவரும் அதே சின்னத்தை தான் போட்டிருக்காரு, லைட்டு. இது மூணுமே நெருப்பின் அடையாளம். இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மூணு பேருமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் காதில் கேட்டு புளிச்சிருச்சு. அவங்க நேரடியாக என்ன சொல்கிறாங்க நான் மட்டும் சொல்லிடுறேன். இந்த சீமான் நேரடியாக சொல்லும் பொருள் என்னென்னா, ரஜினி இங்கே திரைப்படம் நடிப்பார், ரஜினி இங்கே சினிமாவில் இருப்பார், அவர் பிஸ்னஸ் பண்ணுவார், அவர் அரசியல் செய்வார், ஆனால் முதலமைச்சராக மட்டும் இருக்க மாட்டார், முதல்வராக நாற்காலில் அமர மாட்டார். அவர்கிட்ட யாராவது அவர் தப்பாக பேசினா நானே வந்து அவனை அடிப்பேன். அரெஸ்ட் பண்ணி உள்ள போகிறார் ரஜினியை பற்றி தவறாக பேசினான். இன்றை முடிக்கும் கொரோனாவை குறித்து ரஜினியை வச்சு யாரோ ஒருத்தர் தப்பாக போட்டாங்க, அந்த பையனை கண்டித்து சீமான் வந்து தன்னுடைய முகன் உள்ளே போட்டிருக்காரு. ஏன்னா ரஜினி சார்பாக தானே இவர் பேசிட்டுருக்காரு. ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, நான் தலைவர் கிடையாது, நான் சிஎம் கிடையாது, நான் கட்சியை வழி நடத்த தான் வந்திருக்கேன்றார். கமலஹாசன் என்ன சொல்கிறாருன்னா, கட்சிக்கு எங்கெங்கே புஸ்தகம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு நிருபர் கேட்குறாங்க. கொள்கை பரப்பு, கொள்கைலாம் அரசியலுக்கு எதுக்குங்க அப்படின்னு கமலஹாசன் கேட்குறார். ஆல்ரெடி கொள்கை வந்தாச்சு, அந்த கொள்கை தான் நாம் தமிழர் கட்சி வச்சுருக்க கொள்கை. இந்த கொள்கையை தான் கமலஹாசன் நாளைக்கு அறிவிக்க போகிறார், இதுதான் என்னோடய கட்சி கொள்கைன்னு. ஏன்னா இதை இவரால் தானே ரெடியானது. இந்த கொள்கை நாம் தமிழர் கட்சி கொடுத்ததே கமலஹாசன் தானே. ரஜினிக்கும் கொள்கை கிடையாது கட்சிக்கு. ஏன்னா கொள்கையோடு முன்னாடி தயாராக 10 ஆண்டுக்கு முன்னாடி அனுப்பப்பட்டது தான் இந்த சீமான். தமிழருக்காக போராடுற மாதிரி ஒரு பாவனை இருக்கும், ஆனால் சிவனை எதிர்த்து பேசுவாங்க. இந்த தமிழ் மொழியை உலகத்துக்கு கொடுத்தது சிவன், ஆனால் அந்த சிவனுக்கு எதிராக தான் அவங்கெல்லாம் பேசுவாங்க. சீமான் அரசியல் உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தார்னா, தெலுங்கருக்கு எதிரான போர் அப்படின்றார். மலையாளி, தெலுங்கர் எல்லாமே தமிழ் இனத்துக்கு எதிரானவர் இருந்தார்.
அவர் மேலே என்னென்ன நடந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் தென்னிந்திய சினிமாக்கான தேர்தல் நடந்துச்சு, நடிகர் சங்கத்துக்கான தேர்தல். அதில் விசார் என்ற தெலுங்கர் முன்னிலைப்படுத்தி நின்றாங்க. அவருக்கு எதிராக ஒரு சின்னதாக கூட ஒரு குரல் கொடுக்கல. தெலுங்கருக்கு எதிரான போர் பூர்வீக குடி நாடாருடைய சமுதாயத்தை சேர்ந்த சரத்குமாருடைய கட்டுப்பாடில் தான் அப்போ நடிகர் சங்கம் இருந்தது. அப்போது இவருக்கு எதிராக இவர் எந்த ஒரு குரலுமே எழுப்பலை. அது எப்படி சரத்குமாருக்கு எதிராக நீங்கள் நிற்கலாம்? இது தமிழருக்கும் தெலுங்கருக்கும் எதிரான போர்னா, அந்த போரில் விசால் ஜெயிச்சிட்டாரு, இவர் ஏன் அப்போ மௌனம் இருந்தார்? ஏதாவது பண்ணி சரத்குமார் ஜெயிக்க வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு தமிழனை ஒருத்தர் நீங்கள் சொல்கிற ஒருத்தரை நிப்பாட்டி தமிழனை ஜெயிக்க வச்சுருக்கலாம்ல. ஆனால் அவர் அப்படி எதுவுமே பண்ணலை. அமைதியாக அவர் வேலையை கை கட்டி நிற்கிறது தான், என்ன நடந்தாலும் கை கட்டி தான் நிற்பார், யாரையும் காப்பாற்றலாம் வரமாட்டார். அதனால தான் இவர் கரும்பு சின்னத்திலே கை கட்டி நிற்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, கை கட்டி அமைதியாக நிற்பார். அது நல்லா ஒத்து பாருங்கள். சீமான் தான், சீமானோட மேனரிசம் கை கட்டி நிற்கிறது தான், அது சின்னத்திலே வந்துருச்சு கரும்பு சின்னமாக. கரும்பு சின்னத்தை பார்த்தீங்கன்னா ரெட்டை கரும்பு கொடுத்துருப்பாங்க, இரட்டைனாலே அது வந்து எலுமினாட்டி சிம்பிள்ஸ் தான், 11 என்ற எண்ணெய் தான் குறிக்கும் அது. இந்த கரும்பு சின்னமும் சரி, இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த அந்த தீபம் ரெண்டு மெழுகுவர்த்தி சின்னமும் சரி, ஏன் ரெட்டை தீபம் கொடுக்க வேண்டியதானே? ரெட்டை தீபம் கொடுத்தா அது இந்து மதத்தை குறிக்கும், மெழுகுவர்த்தினா அது கிறித்துவ மதத்தை குறிக்கும், அதனால தான் அந்த மெழுகுவர்த்தி கொடுத்தது. மன்மத அன்புன்னு சொல்லுவாங்க, சிவபுராணத்தில் வரும். சிவனுக்கு எதிராக அன்பை தொடுத்தவர், பானத்தெடுத்து அன்பை விட்டவர், சிவனுக்கு எதிராக ஆயுதத்தை அஸ்திரத்தை உயர்த்தியவர் தான் இந்த மன்மதன்றவர். அவரோட அடையாளம் தான் இந்த கரும்பு. சிவனுக்கு எதிராக தான் உங்கள் பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. சிவனுக்கு எதிரான தத்துவம் தான் இந்த நெருப்பின் அடையாளம், அல்லது சூரியன்ற அடையாளம், எல்லாமே சிவனுக்கு எதிரான தத்துவங்கள் தான். அதை தான் அவங்க முன்வைப்பாங்க. கமல் கட்சி தொடங்கணுன்னே சீமா நேராக அங்கே போய் கமல் இடத்துல போய் சந்திச்சிட்டார். அண்ணே வாழ்த்துக்கள்ண்ணே அப்படின்ட்டு, உங்களா ஒரே ஊர்க்காரவங்களாம், இன்டர்வியூ கேட்டாங்க பத்திரிகைக்காரவங்களாம், சார் சீமான் சார் நீங்கள் கமலுக்கு ஆதரவாக செயல்படுவீங்களா, கமல் கட்சியில் இணைவீங்களா, நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வைப்பீங்களான்ட்டு. அதுக்கு அவர் அசால்ட்டாக சொல்கிறார் நிருபரை பார்த்து, நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கூட்டணி வைக்கணும்னு நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் லூஸ்டாக கூட தெரிஞ்சார். உடனே கமல்ஹாசன் அவர் தோலை பிடிச்சி சீமானை கொஞ்சம் நெல்லுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை அவர் கொள்கை என் கொள்கையெல்லாம் இருக்குது, அது என்னன்னு பார்த்துட்டு இறுதியாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ட்டு. இதுபோல் கமலால் உருவாக்கப்பட்டவன் தான் இந்த ரெண்டு சக்தியுமே. இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியாக 10 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டதெல்லாம் இல்லை, இது நீண்ட காலத்துக்கு முன்னாடி திட்டமிட்டது. எலுமினாட்டியுடைய திட்டம் உங்களுக்கு வெறும் பேப்பர்ஸ் மட்டும் தான் வரும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அதை அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான் உங்கள் வேலை. அவனும் 2004 ரெண்டு படம் கொடுத்தாங்க. இவர் அன்பே சிவம்னு கொடுத்தாரு, அவர் பாபான்னு கொடுத்தார். பாபா அன்பை சிவம் அந்த ரெண்டு படத்துலையுமே உங்கள் அரசியல் முத்திரைகள் இடம்பெற்றிருக்கும். அன்பை சிவம்ன்ற படத்தில் இந்த 6 முக நட்சத்திரத்தை கமலஹாசன் போட்டிருப்பார். பாபான்ற திரைப்படத்தில் ரஜினியுடைய அவருடைய அரசியல் முத்திரையை காமிச்சிருப்பாங்க. அப்போ 2004 உங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ உங்களுடைய திட்டங்கள் எவ்வளோ நீண்ட காலத்துக்கு முன்னாடி இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே ஒரே வருஷத்தில் வெளியான படங்கள் தான். இவர் அன்பே சிவன் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த படத்தில் சிவனை காட்ட மாட்டார். இவர் பாபான்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை சொல்வார். அவர் எங்கேயோ இங்கே தமிழ்நாட்டில் தென்னாட்டுபுரி சிவனே போற்றி, எந்நாட்டு இறைவா போற்றி போற்றின்னு சொல்கிற இந்த தமிழ் பூமியில் தான் சிவன் இருக்கிறான்னு சொல்கிறாங்க உலகமேவும். இவர் ஏதோ தமிழ்நாட்டில் இருக்க கடவுளை ஏதாவது சொல்ல போகிறான்னு பார்த்தா இவர் இமயமலைக்கு போயிடுவார். ரஜினி எப்பவுமே இவர் இமயமலை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக தான் இவர் இருக்கார். தமிழ்நாட்டில் இருக்க எந்த கடவுளையும் அவர் பெருசாக சொல்ல மாட்டார். சிவன் இது சிவனுக்கும் அந்த இமயமலைக்கும் சம்மந்தம் இல்லை, இரு இமை மத்தியில் விட்டுருப்பவர் சிவன். கமலஹாசன் வந்து பிக் பாஸில் சொன்ன விஷயம், இனி வெங்காயம்லாம் இங்கே எடுப்படாது, வெங்காயம்ன்றது உரிக்கி உரிக்கி ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்ட்டு. இதோட அர்த்தம் என்னென்னா திமுகவும் அல்லது திக கட்சிகளும் இனிமேல் அதோடைய பலம் இழக்கும் தமிழகத்தில் அப்படின்னு தான் அதோட அர்த்தம். என்கவுண்டர் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு போயிருந்தார் கமல். போய் இறங்கி அவர் சொன்னார் மக்கள் மத்தியில் எல்லாமே பேசிக்கிட்டு. அப்போ வந்து ஒரு இடத்துல லைட்டாக கோவப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் இப்படியே பேசிக்கிருந்தீங்கன்னா நாளைக்கு புல்லட் தான் வரும் அப்படின்றார். இப்படியே பேசிக்கிட்டா புல்லட் தான் வரும்ன்றார். என்கவுண்டர் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி வெளிப்படையாக சொன்னார் புல்லட் வரப்போகுதுன்ட்டு. இதுபோல் கமல் வந்து பல விஷயங்களை தமிழ்நாட்டில் நடக்க போகிறத முன்கூட்டி சொல்லுவார். சுனாமி வரப்போகிறது, இந்த கொரோனா வைரஸ் வரப்போகிறத 2008 தசாவதத்தில் சொல்லிட்டார், விமானம் மூலமாக வைரஸ் வரும் அப்படின்னு.
இன்னைக்கு உலகம் ஃபுல்லாகவே விமானத்தில் தான் வந்திருக்கு இந்த வைரஸ். பிகில் லேப் அப்படின்ற ஒரு லேபில் தான் அந்த படத்தில் விஞ்ஞானியாக கமலஹாசன் பணிபுரிவார். அந்த லேபில் 666 என்ற எண் இடம்பெற்றிருக்கும். அமெரிக்கா தான் இந்த வைரஸை உருவாக்கியிருக்கு அப்படின்றதையும் அதில் மறைப்பூர்வமாக சொல்லுவார். ரஜின் வந்து சமீபமாக ஒன்று சொல்லிட்டாரு, சிஸ்டம் சரியில்லை. அதே தான் சீமான் பல ஆண்டுகளாக அடிப்படை உரிமைகள் இங்கே சரியில்லைன்றார். சிஸ்டம் சரியில்லைன்ட்டு இவர் ஏதோ ஒன்று பெரிய அளவில் ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறாரு அப்படின்னு பார்த்தா, நிறைய கட்சிகளுக்கு பொறுப்பு இருக்குதான், ஒரு 30,000-50,000 பொறுப்புகள் இருக்குதான். இதை வந்து நிர்வகிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்புறம் கேத வீடு, அப்புறம் திருமணம் வீட்டுக்கெல்லாம் அவங்கெல்லாம் தலைவர்கள்லாம் வரமாட்டாங்களாம், தலைவர் சார்பாக யாராவது ஒருத்தர் போவாங்களாம். இது எப்படின்னா, தொண்டர்களிடமிருந்து அடிப்படை மக்களிடமிருந்து அந்த ஆளும் சக்தியானது வேறுபட்டு விலகி போகுதுன்ற அர்த்தம். இதனால் மக்களுக்கு பெரிய ஆபத்து தான். அந்த அரசாங்கத்தை போய் பார்க்கறது யாராலும் முடியாது. அந்த தலைவனை இது போல் பொறுப்பில் இருக்கிறவங்கள வச்சு தான் மக்கள்கள்லாம் சின்ன சின்ன கோரிக்கையை கொடுத்து தனக்கு தேவையானதை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே ஒரு காலி பண்ணுறாராம், பொறுப்புகளே கிடையாதான். மாவட்டத்தோறும் ஒரு 10 பொறுப்பு தான் கொடுப்பறான். இதுதான் வந்து ரஜினியுடைய சிஸ்டம். இதே சிஸ்டத்தை நாம் தமிழர் கட்சி சீமான் அப்பந்து கடைபிடிச்சிருக்கார். இவர் கட்சியில் இதுவரைக்குமே எந்த தொகுதியிலுமே அந்த தொகுதிக்கு உண்டான கிளை செயலாளர்களை முழுமையாக இந்த கட்சி இதுவரைக்கும் அப்பாயின்ட் பண்ணவில்லை. அந்த கிளைக்கு கீழே இருக்கிற நிர்வாகத்தையும் இதுவரைக்கும் எந்த பொறுப்பிலையும் போடவும் இல்லை. ஆரம்பத்துலேருந்தே இதே கொள்கையை தான் இந்த கட்சி கடைபிடிக்குது. செயலாளர், நகரச் செயலாளர், மாவட்ட செயலாளருக்கெல்லாம் அப்படிலாம் மதிப்பு இருக்காது சீமான் கட்சியை பொறுத்த முடிக்கும். எல்லாருமே சமம்தான். அதாவது சமம்ன்றது நல்ல விஷயந்தான், ஆனால் உங்கள் குறிக்கிறது நீ எல்லாமே எங்களுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்ற மாரி தான். ஏதாவது மாவட்ட செயலாரோ இல்லை நகரச் செயலாரோ ஒரு கருத்து சொல்லி இந்த வேட்பாளருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னால் நீ யார் அதை தீர்மானிக்க அப்படின்னு சொல்லி சீமான் திட்டுவார். இது போல் பல விஷயங்கள் ரஜினி சொன்ன அதே விஷயந்தான் சீமான் முன்னர்ந்தே கடைபிடிச்சிட்டு வர்றார். ஒற்றையால் தான் அந்த கட்சிக்கு சீமான் ஒரு ஆள் தான், அதை தாண்டி அங்கே வேறு யாரும் பேச மாட்டாங்க. சீமான் இப்போ முடிக்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் தலைமை இல்லை, நம்மளாம் இணைஞ்சு ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்றார். அதை தான் நானும் சொல்கிறேன், இவர் முதலமைச்சர், இவர் தலைவர் இல்லை, இந்த கட்சி கமலுக்கிளை இயங்குகிற ஒரு கட்சின்றது. அவர் சொல்கிறதா அவங்க முடிவெடுப்பாங்க. சரி, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லிடுறேன். இவங்க மூணு பேர் நாளைக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு, இது நான் கற்பனை செஞ்சுக்கிட்ட விஷயம் கிடையாது. எலும்நாட்டி எந்த காரியம் செஞ்சாலும் முன்கூட்டி தகவல் கொடுத்து தான் செய்வாங்க. அதை எல்லாரும் ஒத்து பார்க்கறதில்ல. இதே போல் நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற தகவல் வந்து 2012 வெளியான சவுனின்ற திரைப்படத்தில் கமலஹாசன் தெளிவாக கொடுத்துருக்கார். என்ன கமலஹாசன் அதை நடிக்கலன்னு நீங்கள் நினைக்காதீங்க. தமிழ் சினிமாவில் வெளியாடுற எல்லா படங்களுக்கு பின்னாலும் கமலஹாசன் இருக்கிறார். அவருடைய பின்புலம் ஏதோ ஒரு வேளை மறைமுகமாக இருக்கும். அந்த சவுனி திரைப்படத்தில் கமல் என்ன சொல்கிறாருன்னா, கமல்ன்ற பேரில் கார்த்திக் நடிச்சிருப்பார், ரஜினி பேரில் சந்தா நடிச்சிருப்பார். மூணாவதாக ஒரு கேரக்டர் வரும், வீர தமிழர் முன்னேற்ற கழக கட்சி தலைவர்னு சொல்லுவாங்க. இந்த வீர தமிழர் முன்னேற்ற கழகம் யார் தெரியுங்களா, சீமானுடைய கட்சி பேர் தான். சீமான் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த பேர் தெரியும், கட்சிக்குள்ள இல்லாதவங்களுக்கு இந்த பேர் தெரியாது. நாம் தமிழர் கட்சியுடைய சிஸ்டரைட் கம்பெனி தான், அது கீழே இருக்கிற ஒரு கட்சி தான் வீர தமிழர் முன்னேற்ற கழகம். அதில் அந்த ரஜினியும் கமலும் சேர்ந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்வாங்க அந்த படத்தில். கடைசியில் இந்த வீர தமிழர் முன்னேற்ற கட்சி தலைவரை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. அது என்ன, இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, கமலும் ரஜினியும் சேர்ந்து சீமானை தான் முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க. இதுதான் இந்த திரைப்படம் சவுனி திரைப்படம் சொல்லுது. மேலும் அந்த படத்தில் சொல்கிறது, வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு சீமான் தான் அந்த கட்சியை வச்சுருக்காரு. இன்றைக்கி வீரத்தமிழர் முன்னேற்ற கழகம் நடிக்கிற அந்த கேரக்டர் சீமான் மாரி சிரிப்பார். சீமான் மாரி 10 ஆண்டுகளாக கட்சி இங்கே நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இது போல் பல விஷயங்கள் ஒற்றுமையாக இருக்கும். சந்தானம் கார்த்திட்ட ஒரு கேள்வி கேட்பார், ஏன் இந்த இதெல்லாம் நீ பண்ணுறேன்? அப்போ ஒயிட் ஹவுஸை பாதுகாக்க தான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஒயிட் ஹவுஸுன்றது கமல் வந்து காரைக்குடியில் அவர் சொந்த ஊரில் அவருடைய நிலம் வந்து ஆபத்தில் இருக்கும், அது பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இங்கே வருவார் மெட்ராஸுக்கு. வந்த இடத்துல தான் இந்த வீரத்தமிழர் முன்னணி கட்சி தலைவரை முதலமைச்சர் ஆக்கிடுவார். இதுதான் கதை. இவர் ஒயிட் ஹவுஸை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் இதை பண்ணேன்னு சொல்லுவார். ஒயிட் ஹவுஸுன்றது இந்த இடத்துல அமெரிக்கா தான் குறிக்குது. அமெரிக்கா சுதந்திரமாக தன்னுடைய வேலையை இங்கே செய்வதற்கு சில கட்டமைப்புகள் இங்கு தடையாக இருக்குது.
இந்த தடையை எதிர்கொள்வதற்காக தான் நான் கட்சியை தொடங்குகிறேன் அப்படின்னு தான் இதோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த திரைப்படத்தை நீங்கள் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். அந்த திரைப்படத்தில் கார்த்திக்குடைய சின்னம் வந்து கமல் இன்றைக்கி வச்சுருக்கிற டார்ச் லைட்டு தான் அந்த திரைப்படத்தில் இருக்கும், இதே டார்ச் லைட்டு தான். இதேமாரி தான் ரஜினி வந்து ஒரு குழப்பவாதியாகவே அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க, சந்தனத்தை ஒரு குழப்பவாதியாகவே காமிச்சிருப்பாங்க. சவுனி படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. மேலும் அதில் சொல்லப்பட்ட விஷயம்லாம் இன்னும் நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். முடிவாக சொல்லணும்னா இந்த மூன்றும் ஒரே சக்திகள் தான். இந்த மூன்று சக்தினால் தமிழக மக்களுக்கு எந்த நலத்திட்டமும் வராது. உங்களால் கார்பெட்டுகளை அப்படியே செயல்படுறவங்க. விவசாயத்தை பாதுகாப்பேன்னு சீமான் சொல்லுவார். ஹைப்ரிடு விதைகள், மரபணு மாற்றப்பெற்ற விதைகளை தான் கொடுப்பார். கோழி ஆடு மாடு வளங்கன்னு சொல்லுவார், அதுவும் மரபணு மாற்றப்பட்டது தான் அவர் கொடுப்பார். இதுதான் நடக்கும். எதிர்காலம்ன்றது ரொம்பவும் ஆபத்தான சூழ்நிலை தான் தமிழகத்துக்கு இருக்குது. நான் கமலை பற்றி, ரஜினை பற்றி, சீமானை பற்றி பேசிட்டேன், உடனே ஆர்எஸ் காரன், இல்லை பிஜேபி காரன், காங்கிரஸ் காரன், இல்லை திமுக அதிமுக அப்படிலாம் பேசுகிறாதீங்க. அனைத்து கட்சிகளுமே மக்களுக்கு விரோதமாக தான் நடக்கும் அப்படின்ற கோட்பாடில் நான் இருக்கிறேன். எந்த கட்சியுமே நான் ஆதரிக்கிறேன் கிடையாது, எந்த இயக்கமும் எனக்கு தேவையும் இல்லை. இதுதான் என்னோடய நிலைப்பாடு. இந்த சீமான், ரஜினி, கமல் உங்கள் மூணு பேர் இல்லைன்னா இதுக்கு வேற ஒரு ஆள் அவங்க கொண்டு வருவாங்க. எப்பயுமே இப்படி ஒரு ஆளுங்க இங்கே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு புரட்சி புது புது ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாமே எலுமினாட்டையில் வழி நடத்தப்படுறவங்க தான். அதனால உடனே சீமான் உங்களாம் கெட்டவங்களை மூணு பேரும் அப்படின்ட்டு நீங்கள் அரசியலுக்குள்ளே வேற ஒரு நல்லாளை தேட பார்க்காதீங்க. நீங்கள் தான் அந்த நல்லாள். நீங்கள் சுயேட்சையாக நின்று, சுயேட்சையாக அதிக இடங்களை வெற்றி பெற்று, சுயேட்சையாக சட்டசபைக்கு செல்லுங்கள். இது ஒன்று தான் தமிழ் மக்களை பாதுகாக்குமே தவிர மிச்ச விஷயங்கள்லாம் பின்னாடி பார்க்கலாம். நம்ம கமல் வந்து தான் அறிவிப்பை வெளியிடுவார். ரஜினி, கமல், சீமான் மூணு பேரும் ஒரே கட்சியில் சேருவாங்க. சேர்ந்துட்டு மூணு பேருமே சீமானுடைய கொள்கை புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு, இதுதான் எங்கள் கல், இதுதான் எங்கள் கட்சியோட கொள்கை புஸ்தகம் அப்படின்னு மூணு பேருமே அறிவிப்பாங்க. ரஜினியும் அதை தான் சொல்வார், கமலும் அதை தான் சொல்வார். சீமானுடைய கொள்கையில் என்ன இருக்குதோ அதே தான் அந்த ரெண்டு பேரும் ஏற்றுக்குருவாங்க. இது கூடி சீக்கிரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா முன்கூடி திட்டமிட்டு உங்களுக்காக களமிறக்கப்பட்டவர் தான் இந்த சீமான். இதுலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கொள்ள அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போகாதீங்க. நீங்கள் தலைமைக்குரிய சக்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் ஊரில் எம்எல்ஏக்கோ கவுன்சிலருக்கோ எந்த கட்சியும் சாராமல் சுயேட்சையாக வெற்றியடைங்கள். முடிஞ்ச அளவுக்கு சுயேட்சையாகவே நில்லுங்க. சுயேட்சையாக ஜெயிச்சு முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யுங்க அரசியல்வாதிகள்லாம். இதுதான் இப்போதைக்கு இருக்க ஒரு தீர்வு.